ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஏபிகே வ்ளாக். ஸோ இந்த வேலை நீங்கள் பற்றி பார்க்க போகிறோம்னா, பைக் வந்து பேக் ஃப்ரம் சர்வீஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் எனக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு ஃபுட் பிளாக்ல சொல்லியிருப்பேன் பைக் வந்து சர்வீஸ் போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து பைக் வந்து சர்வீஸ்லேருந்து வந்துச்சு, அங்கே பாருங்க வெளியே நின்றுருக்கு. ஸோ அங்கே வெளியே நின்றுருக்கு. ஸோ வந்து நான் போயிட்டு டீட்டெயிலாக இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு, 1:30 PM. இன்றைக்கி காலையில்தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எஸ்டர்டே மழை பெய்ஞ்சதுனால வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி தான் காலையில் போயிட்டு பைக் சர்வீஸ் சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ தான் வந்தேன். ஸோ வந்தனே வ்ளாக் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓகே, எஸ், நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஏபிகே வ்ளாக்ஸ். ஸோ சேனலில் பார்த்தீங்கன்னா மோட்டர் வாக்கிங், ஃபுட் கண்டென்ட், அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு ஏகப்பட்ட ப்ளேஸ் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் மேலே ஆல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும், கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் டெய்லி போகிற வீடியோ வந்து கரெக்டாக 3:00 வந்து உங்களுக்கு யூடியூப்ல நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மறக்காமல் ஆர்எக்ஸ் ரிலேட்டட் ஃபுட் விழா ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டுருக்கிறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே கேஸ், போயிட்டு இப்போ பைக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்தாலும் இட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே ஃப்ரெண்ட்லேருந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்க்கு வந்து நான் வந்து ஹசார்ட் வந்து சுவிட்சை வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது ஹசார்ட் லேம்புக்கு இங்கே தனியாக ஒரு சுவிட்ச் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ வந்து இதை ஆன் பண்ணோம்னா வந்து நமக்கு 4 இண்டிகேட்டர் ஒட்டுக்க ஏரியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மேக்ஸிமம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப்பில் நைட் டைம் போகும்போது இது உங்களுக்கு நல்லா தெரியும். தென் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே பேட்டரி கனெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த மாடிஃபிகேஷன், அதாவது நெக்ஸ்ட் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்டு ஹேண்டில் பார் மவுண்ட் வந்து என்டையராக மாற்றிட்டேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ இருக்கிற ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ் சுவிட்ச் இருக்குது, லைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஃபாக் லேம்ப்பு, தென் அடுத்தது பார்த்திங்கன்னா லைட் ஆனு. ஸோ இது வந்து அப்பர் டிப்பரு, தென் வந்து இண்டிகேட்டரு, தென் ஹாரன், தென் வந்து சோக்கு. ஸோ இதை வந்து இப்போ லேட்டஸ்ட்க்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மவுண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து 500 ருபீஸ் வருது. ஸோ வந்து ஃபைனலாக வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து எவ்வளோ பில் வந்திருக்கு அப்படின்றது ஃபைனலாக பார்த்துருவோம். ஸோ இப்போதைக்கு இந்த சுவிட்சஸ்க்கு மட்டும் வந்து நமக்கு வந்து 500 ருபீஸ் பக்கம் ஆயிருக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா ஹாரன் மாற்றிருக்கு. ஸோ வந்து கம்பெனி ஸ்டாக் ஹாரனில் தான் முதல்ல அடிச்சுட்டு இருந்தது. ஸோ இப்போ அதுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து தனியாக இப்போ ரூட்ஸில் வந்து ஒரு ஹாரன் போட்டிருக்கு. ஸோ வந்து இந்த குரோம் பிளேட்டட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, அப்போ கனெக்ஷன் கொடுக்காமல் வச்சுருந்தேன், இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ ஹாரனோட டோன் வந்து வேறு லெவலில் இருக்குது, இப்போ பாருங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரி கனெக்ஷன், தென் வந்து ஹாரன். ஸோ வந்து வேறு லெவலில் இருக்குது ஹாரனு. தென் ஓகே, ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ பேட்டரி வந்து ட்ரைன் ஆகக்கூடாது. தென் வந்து நியூ பேட்டரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எக்ஸைட் பேட்டரி போடல நான், ஏதோ ஒரு லோக்கல் பிராண்ட் பேட்டரி தான் போட்டிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட அதோடய காஸ்ட்டு பின்னாடி சொல்கிறேன். தென் ஓகே, இது வந்து ஒரு 4th சேஞ்சு. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஒயரிங்லாம் கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஹாரனுக்கு வந்து ஹெவியான ஒயர்ஸ் போட்டால் தான் கரெக்டான டோன் கிடைக்கும் நமக்கு. ஸோ வந்து சீக்கிரமாக போகாது, அதனால் இந்த ஒயரே கிட்டத்தட்ட நல்ல ஒரு 200 ருபீஸ்க்கு மேலே வரும் இந்த ஒயரு. ஸோ இந்த மாதிரி ஒயர்ஸ் நல்லா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளச்சு பேக்கிங் வந்து மாற்றிருக்கு உள்ளே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த பேக்கிங்லாம் நீங்கள் மாற்றிருங்க. ஸோ ஓகே ஏஸ், நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் இருந்திருக்காது. ஸோ அதை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். தென் வந்து இப்போ இந்த இண்டிகேட்டர் சிங்கிள் இண்டிகேட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் பக்கம் வருது, ஒரு செட்டு வந்து 120 ருபீஸ் வருது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. தென் வந்து இந்த கிராஷ் பார் வந்து லைட்டாக சர்வீஸ் பண்ணல, டென்ட் மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் ஆக்சிடெண்ட்டில் வந்து இது டென்ட் ஆயிடுச்சு. ஸோ மாற்ற சொல்லியிருந்தேன், பட் வேணாம், இது வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ டேமேஜ் அவ்வளோக்கா இல்லை, டென்ட் மட்டும்தான் அப்படின்ட்டு டென்ட் மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ட்ரம்லாம் ஓப்பன் பண்ணி கீழே வந்து அந்த ஷூலாம் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ஓகே, எடுத்து செயின் அலைன்மெண்ட்டில் கரெக்டாக இருக்குது, பார்த்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து கிக்கரில் வந்து இப்படி கிக் பண்ணோம்னா இந்த லிவர் வந்து கீழே நின்றும், அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த ஸ்ப்ரிங் வந்து கட் ஆயிருச்சாமா. ஸோ இந்த டைம் வந்து சர்வீஸ் பண்ணி மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து இப்போ நம்ம கிக் பண்ணோம்னா இது வந்து ரிட்டன் அதே பொசிஷனுக்கு மேலே போயிடும்.
ஸோ போன டைம் வந்து இப்படி கிக் பண்ணி விட்டோம்னா கீழே நின்றுக்கும். ஸோ இந்த டைம் வந்து கிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் பொசிஷனுக்கு வந்துடும். இந்த ஃபீச்சர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். தென் வந்து ஸ்பார்க் பிளக் வந்து க்ளீன் பண்ணி போட்டிருக்கு. ஸோ இந்த சைடு இருக்கிற ஆரனுக்கும் அதே தான். ஸோ ரெண்டு சைடுமே ஒயரிங் மாற்றி கனெக்ஷன் ப்ராப்பராக போட்டிருக்கு. இந்த கிளாம்ப் கிட்டத்தட்ட 70 ருபீஸ் வந்தது. நான் போன சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி தான் கிளாம்ப் வாங்கி இதை செட் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது பட் இந்த வீடியோவில் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலேன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு ரிலே வந்து போயிடுச்சாம்மா. ஸோ அது வந்து இப்போ மாற்றிருக்கு. அதனால தான் வந்து பேட்டரிக்கு வந்து கரண்ட்டு ரிட்டன் சார்ஜ் ஆகலை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் 2 or 3 times வந்து பேட்டரியை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த டைம் ரிலே மாற்றிருக்கு உள்ளே. ஸோ உங்களுக்கு தெரியுதான் தெரில. தென் வந்து பேட்டரிக்கு வந்து வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பேட்டரிக்கு வந்து நான் என்ன பேட்டரி போட்டிருக்கேன்னா சம்திங் இந்த பிராண்டு என்னது எனர்ஜி ப்ளஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சும்மா ஒரு லோக்கல் பிராண்ட் பேட்டரி தான் போட்டிருக்கு. அரௌண்ட் வந்து 800 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு வாரண்டி கார்டு. ஸோ ஓகே. தென் வந்து பில்லு உள்ளே இருக்குது. ஸோ இதுதான் பில். ஸோ ஓகே, இதுதான் பில்லு. ஸோ பாருங்கள் உங்களுக்கு வந்து பில்லில் பார்த்து எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கேன். ஸோ 3,360 ருபீஸ் தான் போட்டிருக்கு. ஸோ வந்து கரெக்டான சர்வீஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ நான் ரெகுலராக இவர்கிட்ட தான் பண்ணுவேன், சென்னையில் இருக்க கடை. ஸோ ஓகே யாஸ், எனக்கு வந்து இந்த பைக் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து பைக் எடுத்தாலேயும் ஓட்டினாலையும் மேக்ஸிமம் ஓட்டலினாலேயும் வந்து 3 months கொர்ஸாக வந்து இன்ஜின் ஆயிலும் கியர் ஆயிலும் வந்து நான் சேஞ்ச் பண்ண சொல்லிடுவேன். அது காசு போனாலே பரவாயில்ல. இது ஒன்று, இது ஒரு 300 ரூபா, அது ஒரு 200 ரூபா, கிட்டத்தட்ட 500 ரூபா ஆகும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு, ஆயில் சர்வீஸ் மட்டும். ஸோ அதனால் மாற்றிடுவேன். அது அதனால தான் எனக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும். ஸோ இப்போ தான் சர்வீஸ்லேருந்து வந்திருக்கு. நான் வந்து மைலேஜ் டெஸ்ட் அடுத்த வீடியோவில் பண்ணலாம். ஸோ எந்தளவுக்கு மைலேஜ் கிடைக்கிது சர்வீஸ்க்கு அப்புறம் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து இந்த பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் பண்ணிடலாம். என்னென்ன இருக்குது, என்ன நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்துடலாம். இப்போ வந்து நீங்கள் போன சர்வீஸ் வீடியோ பார்க்கலீங்கன்னா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ போய் பாருங்கள். ஏன்னா போன சர்வீஸில் தான் வந்து நம்ம வந்து இந்த சென்ட்ரல் லாக்லாம் மாற்றணும். ஸோ இங்கேருந்து லாக் எடுத்து இங்கே சென்ட்ரல் லாக்லாம் மாற்றின வீடியோஸ் வந்து நம்ம அதில் இருக்கும், அந்த சர்வீஸ் வீடியோவில் இருக்கும். ஸோ அந்த சர்வீஸ்க்கு எவ்வளோ சேஞ்சஸ் ஆச்சு, எவ்வளோ சார்ஜ் ஆச்சு, அதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ லிங்க் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகே எஸ், இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிக்கர் ஸ்ப்ரிங் வந்து 60 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து கட்டை ப்ளஸ் விங், இதெல்லாம் தெரியல கிட்டத்தட்ட ஐ திங்க் விஷானா. ஸோ இது டாக்டர் கையெழுத்து மெக்கானிக் கையெழுத்து இப்படி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், நமக்கு மேக்ஸிமம் எனக்கு புரியறதை அப்படியே படித்து சொல்கிறேன், புரியாதது என்னன்னு தெரியல, அது நீங்களே படிச்சுக்கோங்க. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில்னு நினைக்கிறாரு. ஸோ இன்ஜின் ஆயில் வந்து 220 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ வந்து நான் இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட்ராயில், செல்லு, சர்வோ, இது மூணு போகலாம். மூணு பிராண்டு நல்லா இருக்குது. ஸோ 2T ஆயிலும் அதே பிராண்டில் பாருங்கள். தென் கியர் ஆயிலுக்கும் அதே பிராண்டில் போய்க்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மூணு பிராண்டும். தென் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து போட்டிருக்காங்க ஒரு 100 ருபீஸ்க்கு. தென் ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஹச்எல் மவுண்ட்னு போட்டிருக்காங்க, ஹேண்ட் பார் லெஃப்ட் சைடு மவுண்ட்டு, கிட்டத்தட்ட அதுவே வந்து நமக்கு 510 ருபீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மவுண்ட்டு, ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது இது மவுண்ட்டில். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 510 ருபீஸ் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 800 ருபீஸு. ஸோ பேட்டரி தான் சொன்னேன்ல, அது வந்து வாரண்ட்டி இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து அது நான் டெம்பரவரியாக தான் யூஸ் போயிட்டுருக்கேன். இது வந்து இப்போதைக்கு பிராண்டட்லாம் போடல, ஒரு 800 ருபீஸ்க்கு போட்டிருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு யூஸ் ஆகும்ப்பா, ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ மேபி வந்து நெக்ஸ்ட் சர்வீஸில் வந்து அந்த பேட்டரி சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த பேட்டரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க. ஸோ பேட்டரி பார்த்தாச்சு. அடுத்து வந்து 60 ருபீஸ் மேபி இது இண்டிகேட்டர் அது அந்த லைட்டுன்னு தான் நினைக்கிறேன். ரெகுலேட்டர், ஸோ இங்கே பாருங்கள், ரெகுலேட்டர் வந்து கிட்டத்தட்ட 250 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியான ரெகுலேட்டர் தான். அந்த ரெகுலேட்டர் மீன்ஸ் அது வந்து அந்த ரிலே தான் வந்து 250 ருபீஸ் வருது. ஸோ அது சேஞ்ச் பண்ணியிருக்குது உள்ளே இருக்குது. ஸோ அதுதான் வந்து மாற்றிருக்கு. ஸோ அது வந்து 250 ருபீஸ் போட்டிருக்காங்க, ஹெவியாக போட சொல்லியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரன் கட் அவுட்ரு. ஸோ ஆரன் கட் அவுட்ரு ஒரு 100 ரூபா, ஆரன் ஒயரிங் வந்து 150 ருபீஸ். ஸோ சொல்லியிருந்தேன்ல அந்த ஒயர் வந்து கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒயர்ஸ் தான். ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் 150 ருபீஸ், அது ரெண்டு சைடு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து லைஃப் வந்தால் சரி. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் செக்கப்பு, தென் வந்து ஆரன் செட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 450 ருபீஸ், தென் வந்து 120 ருபீஸ். ஸோ 450 ருபீஸ் எதுக்குன்னா என்டையர் பைக்கில் இருக்கிற எல்லா ஒயரிங் வந்து கழட்டி பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த இண்டிகேட்டர்ஸ்க்குலாம் வந்து போன டைம் வந்து ஆரஞ்ச் கலர் ஒயர் வந்துருந்தது. ஸோ இந்த டைம் க்ரீன் ஒயரு. ஸோ எல்லாம் பாருங்கள், எல்லா செட்டு ஒயரிங் வந்து மாற்றிருக்கு என்டையராக. ஸோ சர்வீஸ்க்கு தான் வந்து 120 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஆரனுக்கும் பைக்குக்கு வந்து செக்கப்புக்கே எல்லாம் சேர்த்து 450 ருபீஸ் போட்டிருக்காங்க.
தென் வந்து ஃபைனலாக சர்வீஸ் அதாவது வாட்டர் சர்வீஸ்னு நினைக்கிறேன் 120 ருபீஸ் தென் வந்து கடைசியாக வந்து லேபர் சார்ஜ்னு நினைக்கிறேன் லேபர் சர்வீஸ்னு போட்டிருக்கு ஸோ அது வந்து 350 ருபீஸ் என்டையராக வந்து 3360 ருபீஸ் போட்டிருக்காங்க ஸோ ஓகே அவ்வளோதான் கேஷ் கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆர் 4 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து வருது இந்த மாதிரி பில்லு ஸோ 4 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு 3000 வருதா அப்படின்றது கிடையவே கிடையாது ஸோ இந்த டைம் வந்து மவுண்ட் மாற்றிருக்கேன் தென் வந்து பேட்டரி மாற்றிருக்கேன் இது ஒரு 800 ருபீஸ் இது ஒரு 500 ருபீஸ் ஸோ கிட்டத்தட்ட இதுவே வந்து உங்களுக்கு வந்து 1000க்கு மேலே வந்துருச்சு ரிலே போயிடுச்சு ஸோ ரிலே ஒரு 250 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா நான் புதுசாக சார்ஜ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து 1500 வரும் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுவேன் ஸோ ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ருபீஸ் வச்சுக்கோங்க ஆயிலுக்கு தென் வந்து என்டராக ஜென்ரல் செக்கப்புக்கு ஒரு 500 ருபீஸ்க்கு வச்சுக்கோங்க எதனா போனது வந்தது அப்படின்னு மாற்றினா கிட்டத்தட்ட எனக்கு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் தான் ஒரு சர்வீஸ் சார்ஜ் அரௌண்ட் 750-800 ருபீஸ் தான் வரும் ஸோ இந்த டைம் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறனால 3000 வந்திருக்கு லாஸ்ட் பில்லும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 3000 பக்கம் தான் இருக்கும் 3335 நினைக்கிறேன் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அந்த வீடியோவில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோமா நம்ம இந்த லாக் சேஞ்ச் பண்ணோம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து அரௌண்ட் வந்து 750 ருபீஸ்க்கு மேலே வந்தது இது ஒரு செட்டே 750 ருபீஸு தென் வந்து இது கழட்டி வெல்டெல்லாம் அடித்தாங்க ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி வெல்டெல்லாம் அடிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து வெல்டிங் சார்ஜ் 400 ரூபா போட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்றும் இன்ஸ்டால் பண்ணும்போது பில் ரேட் ஏற தான் செய்யும் ஆர்எக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வீடியோ வேணால் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் போய் பாருங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா ஸோ ஓகே கேஸ் அவ்வளோதான் பாருங்கள் வண்டி வந்து என்டையராக ரெடி ஆகிடுச்சு ஸோ வேறு லெவலில் இருக்குது பைக்கு பார்க்குறதுக்கு ஸோ எப்போவுமே 3 மந்த்ஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து வண்டி பார்க்குறதுக்கு வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் தென் வந்து அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் இனிமேல் நான் அப்படியே கொஞ்சம் லைட் செட்டிங்ஸ்லாம் போடலான் இருக்கேன் ஸோ ஓகே திருப்பி வந்து நம்ம நிறைய ட்ரிப்ஸ்லாம் போவோம் தென் இப்போ ஒரு சின்ன ஒரு ரைடு போவோம் ஸோ இன்னும் SJKM வாங்கல ஐஃபோன் தான் வச்சு ரெடி பண்ணிருக்கேன் என்னோடய பழைய ஹெல்மெட்டு வைசர் இல்லாத ஹெல்மெட்டு சும்மா இங்கே லோக்கலில் போகிறதுக்காக இப்போ பாருங்கள் பெட்ரோல் ஆன் பண்ணணும் ஸோ லைட்டாக ஒரு கிக் அடித்தா போதும் வேறு லெவலில் இப்போ இருக்குது வண்டி ரெடியாக இருக்குது தென் வாங்க அப்படியே ஒரு ரவுண்டு போவோம் ஸோ ஆரன் தான் கேஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இந்த ரூட்ஸ் ஆரன் வந்து வேறு லெவலில் வந்து அவங்க டியூன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஓகே ஸோ இந்த இதில் வந்து வைசர் கிடையாது ஸோ உங்களுக்கு வின் நாய்ஸ் அதிகமாக இருக்கும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லுக் அட் த வியூஸ் கைஸ் வேற லெவலில் இருக்கு இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நான் பேசுகிறத கேட்குமான்னு தெரில இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது லைட்டை வந்து போன டைம் அந்த கிராஷில் வந்து இதில் டென்ட் இருந்தது ஸோ அந்த டென்ட்டு கிளியர் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு நல்லா ஸ்டெபிலிட்டி கிடைக்குது ஸோ அவ்வளோதான் அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டு விளாக் வந்து எண்ட் பண்ணிடலாம் ஸோ இன்றைக்கி விளாக் இதுதான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ்க்கு வந்து வந்து எடுத்துக்க சொன்னாங்க இந்த நேற்று வந்து திடீர்னு மழை பெஞ்சிருச்சு ஸோ மழை பெஞ்சதுனால என்னால் போக முடியல போய் பைக் எடுத்துகிட்டு வர முடியல ஸோ அதனால தான் நேற்று வீடியோ போட முடியல ஸோ இனிமேல் வந்து டெய்லி 3 o'clock வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஸோ அவ்வளோதான் கைஸ் இப்போ வந்து இனிமேல் அடுத்து வந்து இதே செட்டப்பில் உங்களுக்கு வந்து மைலேஜ் டெஸ்ட் எடுத்து காட்டிடுறேன் ஸோ பைக் இப்போ தான் சர்வீஸ் வந்து வந்தது இப்போ வந்து ஆல்ரெடி பெட்ரோல் இருக்குது தென் வந்து நம்ம ரிசர்வ் டு ரிசர்வ் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிடலாம் ஸோ ஓகே கேஸ் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த விளாக் இதோட எண்ட் பண்ணிக்கலாம் தென் வந்து ஃபைனலாக இது ஒன்று மறந்துட்டே இதை சொல்லலான்ட்டு தான் வந்தேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டட்டுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினில் எக்ஸாஸ்ட் வெளியே வருது பார்த்தீங்களா அந்த எக்ஸாஸ்ட் வந்து இன்ஜினோட மவுண்ட் பண்ணுறது இந்த ஸ்டட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஸ்டட்டில் வந்து இந்த பைக்கில் ஒன்று கல் விழுந்துச்சு ஸோ இது வந்து ஒரு 15 ருபீஸ் தான் கடையில் கேட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க ஸோ ஓகே கேஸ் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க தென் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி எதுவும் இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஓகே அவ்வளோதான் வந்து ஒரு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க தென் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தென் அவங்களும் பார்க்கட்டும் சரி வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஆர்எக்ஸ் ரிலேட்டடாக போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க நோட்டிஃபிகேஷன் இதோட எண்ட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து பைக் வெளியே நின்றுருக்கேன் நான் போயிட்டு பைக் அப்படியே தொடச்சு வாஷ் பண்ணி உள்ளே எடுத்து வச்சிருவேன் தென் ஓகே அவ்வளோதான் ஃபியூச்சரில் நான் நிறைய லாங் ரைடெலாம் போகலாம் ஸோ ஆர்எக்ஸ்லேயே வந்து அடுத்ததான் கொல்லிமலை ஹில்ஸ் போகலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது பட் இப்போ லாக்டவுன் முடிஞ்சு கூட போகலான்ட்டு இப்போ ஊர்லேயே நிறைய இடம்லாம் இருக்குது இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ ஓகே ரொம்ப டாடா பை பை இந்த
வீடியோ என்ன கடைசி வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அடுத்த வீடியோ என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பாக்ஸ் பற்றி வீடியோ போடுன்ட்டு ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாரு. ஸோ அடுத்த வீடியோ பவர் பாக்ஸ் பற்றி தான் பார்ப்போம். அந்த வீடியோவில் டாடா பை பை.